ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர். காலையில் எழுந்து நிலைவாசல் கதவை திறக்கும் போது ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் வீட்டின் செல்வ செழிப்பு பெருகும். வறுமை வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கவே வைக்காது. வீட்டிற்குள் மகாலட்சுமி கடாட்சம் தங்குவதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு பக்தி குறிப்பைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீட்டில் பணக்கஷ்டம், வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, இவ்வளவு துன்பத்துக்கு காரணம் என்ன? லட்சுமி கடாட்சம் இல்லாத ஒரு வீட்டில்தான் இத்தனை பிரச்சனைகளும் வரும். லக்ஷ்மி தேவியை வீட்டிற்குள் வரவைப்பதற்கு சுலபமான ஆன்மீகம் சார்ந்த வழியைத்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சுலபமான சக்தி வாய்ந்த இந்த எளிமையான வழிபாட்டு முறையோடு சேர்ந்த மந்திரத்தை தவறாமல் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் வீட்டு வாசல் கதவை திறக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். முதலில் படுக்கையில் இருந்து பெண்கள் காலையில் கண் விழித்ததும் தெய்வத்தை வணங்கிவிட்டு உடனடியாக கண்ணாடி முன்பு அவர்களுடைய தலையை சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு பல் தேய்த்து காலை கடன்களை முடித்துவிட்டு குடிக்கவில்லை என்றாலும் நெத்திக்கு இட்டுக்கொண்டு தான் நிலைவாசல் கதவை திறக்க வேண்டும். நிலைவாசல் கதவை திறக்கும் போது வாசல் கூட்ட துடப்பம் கூடை இவற்றையெல்லாம் எடுத்து செல்லக்கூடாது. இரண்டு கைகளையும் நிலைவாசல் கதவில் வைத்து திறக்கும் போது கோவிலின் வாசல் கதவை திறப்பதாக நினைத்து கொண்டு திறக்க வேண்டும். வரலட்சுமியே வருக வருக என்ற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அதன் பின் கதவை திறக்க வேண்டும். இப்படி செய்தால் வீட்டு வாசலில் நிற்கும் மகாலட்சுமி வரலட்சுமியாக உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து விடுவாள். தினம் தினம் மகாலட்சுமி இப்படி வரவேற்கக்கூடிய வீட்டில் வறுமை என்பது நிச்சயம் இருக்காது. தினமும் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி வரலாம். வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளை வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு மகாலட்சுமியின் பாதங்களை நிலை வாசலில் வரைவது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை வரவைக்கும். வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்த மனநிலையில் கண் விழிக்கிறார்களோ அவர்களை பார்த்துத்தான் வீட்டில் இருக்கும் மற்றவர்களும் அந்த நாளை தொடங்குவார்கள். வீட்டில் இருக்கும் பெண் முகவாட்டத்தோடு மன கஷ்டத்தோடு இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய வேலையும் சரியாக ஓடாது. வீட்டு பெண்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இருக்கும் போது அந்த வீடு கோவிலாக மாறும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.